தலைப்பு செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்காக உள்நாட்டு உற்பத்தி நுகர்வு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பிரதமர் மோடி வலியுறுத்தல் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஏழு சதவீதமாக உயர்வு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் முழு ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமனம் பீலா ராஜேஷ் வணிக வரித்துறை செயலாளராக மாற்றம் சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்தாறு லட்சத்தை தாண்டியது முப்பத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்தனர் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை தன்னிறைவு இந்தியாவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் தொன்னூற்று ஐந்தாவது வருடாந்திர அமர்வு கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் நேற்று அவர் தொடக்க உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் கொரோனா தொற்றுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் போராடி வருகிறது என்றும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை இந்திய மக்கள் வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளால் உலக நாடுகள் நம்பிக்கையான கூட்டாளியை இருப்பதாகவும் இந்தியாவுக்கு அதற்கான வலிமையும் ஆற்றலும் உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று மட்டுமின்றி வெட்டிக்கிளி தாக்குதல் புயல்கள் கனமழை நில அதிர்வுகள் எண்ணெய் கிணறு தீ போன்ற பேரிடர்களையும் இந்தியா சந்தித்து வருவதாகவும் இத்தகைய பேரிடர்களை வெற்றிகரமாக சமாளிக்கும் அனுபவம் நமக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பல்வேறு சவால்களுக்கு இடையில் பணியாற்றுபவர்கள்தான் புதிய வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மிகப்பெரிய திருப்பு முனையாக நாம் மாற்றிக்காட்ட வேண்டும் என்றும் பிரதமர் கொண்டார் கேட்டுக்கொண்டார் இந்தியா திட்டம் கடந்த ஆறாண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட கொள்கைகளில் சிகரமானது என்று குறிப்பிட்ட பிரதமர் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்கள் சுயசார்பு இந்தியா திட்டத்தை விரைவுபடுத்த வழிவகுக்கிறது என்றும் குறிப்பிட்டார் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் உள்நாட்டு பொருட்களையே உபயோகிக்க வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை சுயசார்பு இந்தியா திட்டம் முன்னெடுத்துச் செல்லும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு அவற்றை வெளிநாட்டு சந்தைகளில் விற்கும் நிலை ஏற்பட வேண்டும் என்றும் இதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மிகவும் அவசியம் என்றும் அப்போது பிரதமர் குறிப்பிட்டார் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் சணல் உற்பத்தி பொருட்களின் சந்தை விரிவடையும் என்றும் மூங்கில் மற்றும் இயற்கை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் வடகிழக்கு இந்தியா அத்துறையில் மிகப்பெரிய கேந்திரமாக திகழ முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கண்டிப்பா நேரா கன்சர்வேட்டிவ் அப்போ கால बोल्ड डिसीजंस का है बोल्ड इन्वेस्टमेंट्स का है ये समय भारत में एक ग्लोबली कॉम्पिटेटिव डोमेस्टिक सप्लाई चेन तैयार करने का है इसके लिए उद्योग जगत को अपनी मौजूदा सप्लाई चेन के सभी स्टेक होल्डर्स को संकट से निकालने में मदद भी करनी है இந்தியாவில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டவில்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது தில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் மருத்துவர் பல்ராம் பார்கவா மக்கள் தொகை அதிகம் உள்ள இந்தியா போன்ற பெரிய நாட்டில் கொரோனா தொற்று பரவல் சதவீதம் வெகு குறைவாக உள்ளதாக தெரிவித்தார் கிராமப்பகுதிகளில் கொரோனா பரவல் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகவும் நகரப்பகுதிகளில் தொற்று பரவல் ஒரு சதவீதத்திற்கும் சற்று கூடுதலாகவும் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தடுப்பு பகுதிகளில் தொற்று சற்று கூடுதலாக இருக்கலாம் என்றும் இருப்பினும் இந்தியாவில் கொரோனா தொற்று சமூக பரவல் என்ற நிலையை எட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா பரிசோதனைகளை துரிதப்படுத்துதல் நோயாளியின் தொடர்புகளை கண்டறிதல் நோயாளிகளை தனிமைப்படுத்துதல் போன்ற வழிமுறைகள் அவசியம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒருபோதும் குறைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் தற்போது நாள் ஒன்றுக்கு ஒன்றரை லட்சம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதனை இரண்டு லட்சமாக அதிகரிக்க முடியும் என்றும் பல்ராம் பார்கவா குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பரிசோதனை ஐம்பது லட்சம் என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளதாகவும் இது மேலும் அதிகரிக்கும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார் கொரோனா சிகிச்சைக்காக மாற்றியமைக்கப்பட்டுள்ள ரயில் பெட்டிகளை மாநில அரசுகளிடம் ஒப்படைக்கும் பணிகளை இந்திய ரயில்வே தொடங்கியுள்ளது கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் ரயில் பெட்டிகள் மாற்றியமைக்கப்பட்டு கொரோனா வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளன இதுவரை ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தோரு பெட்டிகள் கொரோனா வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை பயன்படுத்தப்படாமல் இருந்து வந்த ரயில் பெட்டி கொரோனா வார்டுகளை அளிக்கும்படி தற்போது மாநில அரசுகளிடம் இருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு இருநூற்று நாற்பது ரயில் பெட்டிகளும் தெலுங்கானா மாநிலத்திற்கு அறுபது ரயில் பெட்டிகளும் வழங்கப்பட உள்ளன செகந்திராபாத் காசிகுடா மற்றும் அதிலாபாத் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த கொரோனா வார்டு ரயில் பெட்டிகளை நிறுத்துமாறு தெலுங்கானா அரசு கோரிக்கை விடுத்துள்ளது இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலமும் இருபத்து நான்கு ரயில் நிலையங்களின் பெயர்களை அறிவித்துள்ளது தில்லியில் ஷாகூர் பஸ்தி பகுதியில் பத்து கொரோனா வார்டு ரயில் பெட்டிகள் வைக்கப்பட உள்ளன ஒவ்வொரு ரயில் பெட்டியிலும் பதினாறு நோயாளிகளை அனுமதித்து சிகிச்சை அளிக்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இந்த ரயில் பெட்டிகளில் பிராணவாயு சிலிண்டர்கள் போர்வைகள் மருத்துவ உபகரணங்கள் என கொரோனா சிகிச்சைக்கு தேவையான அனைத்து மருத்துவ பொருட்களும் உள்ளன நாடு முழுவதும் நூற்று ஐம்பத்தி எட்டு ரயில் நிலையங்களில் தண்ணீர் மற்றும் தேவையான வசதிகளுடன் இந்த கொரோனா வார் ரயில் பெட்டிகளை நிறுத்த ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வந்தே பாரத் மூன்றாம் கட்ட திட்டத்தின் கீழ் நாற்பத்து மூன்று நாடுகளுக்கு மொத்தம் நானூற்று முப்பத்தி இரண்டு விமானங்கள் இயக்கப்படவிருப்பதாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் தில்லியில் இது தொடர்பாக பேசிய அவர் வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்ட செயல்பாடுகள் நேற்று தொடங்கியுள்ளதாகவும் ஜூலை இரண்டாம் தேதி வரை இது தொடரும் என்றும் தெரிவித்தார் மொத்தம் நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு நானூற்று முப்பத்தி இரண்டு சர்வதேச விமானங்கள் இயக்கப்படவிருப்பதாகவும் மொத்தம் பதினேழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த விமானங்கள் வந்து சேரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கூடுதல் கோரிக்கைகள் வந்துள்ளதால் அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு கூடுதல் எண்ணிக்கையில் விமானங்கள் இயக்கப்படவிருப்பதாகவும் அவர் கூறினார் அமெரிக்காவிலிருந்து ஐம்பத்து மூன்று விமானங்களும் கனடாவிலிருந்து இருபத்து நான்கு விமானங்களும் இயக்கப்படும் என்று கூறிய அவர் பாரிஸ் மற்றும் பிராங்க்பர்ட் நகரங்களிலிருந்து பதினாறு விமானங்களும் இயக்கப்படவிருப்பதாகவும் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார் வந்தே பாரத் திட்டத்தின் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட விமான சேவைகளில் ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்பி இருப்பதாகவும் ஸ்ரீவஸ்தவா அப்போது குறிப்பிட்டார் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் சிக்கி லண்டனில் தஞ்சமடைந்துள்ள விஜய் மல்லையா அடைக்கலம் கோரினால் அதனை பரிசீலிக்க வேண்டாம் என்று பிரிட்டன் அரசை இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்திய வங்கிகளில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்று மோசடி செய்ததாக விஜய் மல்லையா மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன தற்போது லண்டனில் தஞ்சமடைந்துள்ள அவரை இந்தியாவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரிட்டன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு நாடு கடத்தும்படி லண்டன் மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து விஜய் மல்லையா தாக்கல் செய்த மேல் முறையீட்டு மனுவையும் பிரிட்டன் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனால் விஜய் மல்லையா விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் விஜய் மல்லையாவை நாடு கடத்துவதில் முக்கிய பிரச்சினை உள்ளது என்று தில்லியில் உள்ள பிரிட்டன் தூதரக செய்தித் தொடர்பாளர் அண்மையில் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த பிரச்சினை குறித்து நேற்று கருத்து தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா விஜய் மல்லையாவை விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்துவது தொடர்பாக பிரிட்டன் அரசுடன் இந்தியா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார் பிரிட்டனில் அடைக்கலம் கோரி விஜய் மல்லையா கோரிக்கை விடுத்தார் அதனை பரிசீலிக்க வேண்டாம் என்று மத்திய அரசு சார்பில் பிரிட்டன் அரசிடம் வலியுறுத்தப்பட்டு இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் சமுத்ரா சேது திட்டத்தின் கீழ் ஈரானில் தவித்து வந்த இருநூற்று முப்பத்து மூன்று இந்தியர்கள் நேற்று நாடு திரும்பினார்கள் கொரோனா ஊரடங்கால் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வரும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது சமுத்திர சேது திட்டத்தின் மூலம் கப்பல்கள் மூலமும் இலங்கை மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியர்கள் தாயகம் அடைத்து வரப்படுகின்றனர் இந்நிலையில் ஈரானில் தவித்து வந்த இருநூற்று முப்பத்து மூன்று இந்தியர்கள் இந்திய கடற்படையின் ஷார்தூல் கப்பல் மூலம் நேற்று இந்தியா அழைத்து வரப்பட்டனர் ஈரானின் பந்தர் அபாஸ் துறைமுகத்திலிருந்து கடந்த திங்கட்கிழமை மாலை புறப்பட்ட இந்த கப்பல் நேற்று பிற்பகல் குஜராத் மாநிலம் போர்பந்தர் துறைமுகத்தை வந்தடைந்தது போர்பந்தர் துறைமுகத்தில் அனைவருக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அவர்கள் கொண்டு வந்த உடமைகளுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது இதன் பின்னர் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தும் முகாம்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் நாடு திரும்பிய இருநூற்று முப்பத்து மூன்று பேரில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என்று கூறப்படுகிறது ஈரானிலிருந்து பத்திரமாக நாடு திரும்ப உதவிய மத்திய அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இரண்டடுக்கு சரக்கு பட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயிலை வெற்றிகரமாக இயக்கி இந்திய ரயில்வே புதிய உலக சாதனை படைத்துள்ளது பஸ்ம இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வேயின் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் தற்போது இரண்டடுக்கு சரக்கு சரக்குப் பட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் உள்ள பாலன்பூர் மற்றும் பொட்டாட் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையே இந்த ரயில் வெற்றிகரமாக நேற்று முன்தினம் இயக்கப்பட்டது மிக உயரமான நிலையில் உள்ள ஓவர்ஹெட் கருவி மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே பாதையில் இந்த ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது இதன் மூலம் இரட்டை அடுக்கு சரக்குப் பட்டகங்களை ஏற்றிச் செல்லும் முதல் ரயிலை இயக்கிய பெருமை இந்திய ரயில்வேக்கு கிடைத்துள்ளது இதன் மூலம் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது சரக்கு போக்குவரத்தில் புதுமை விரைவுபடுத்துதல் தேவைக்கேற்ப வடிவமைத்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லாமல் சரக்கு போக்குவரத்து ரயில்கள் இயக்கப்படுவதன் மூலம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சரக்கு ரயில்கள் மூலம் நூற்று எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து கையாளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வெட்டுக்கிளி பிரச்சனையை எதிர்கொள்வது தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஜூன் பதினெட்டாம் தேதி தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் நாட்டிலும் இந்தியாவின் வட மாநிலங்களிலும் லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் திரண்டு வந்து பயிர்களை நாசம் செய்து வருகின்றன கொரோனா தொற்று பிரச்சினைக்கு இடையே இந்த வெட்டுக்கிளிகள் பிரச்சனையும் இரு நாடுகளுக்கும் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது புதுதில்லியில் நேற்று இது தொடர்பாக கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த பிராந்திய அளவில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் ஈரானுக்கு இந்தியா இருபதாயிரம் லிட்டர் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஈரானின் செவ்ஹர் துறைமுகத்தை ஜூன் பதினைந்தாம் தேதி சென்றடையும் என்று அவர் அப்போது குறிப்பிட்டார் பாகிஸ்தானை பொறுத்தவரை தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகளுக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் வெட்டிக்கிளை கட்டுப்படுத்தும் நிறுவனங்கள் மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இரு நாடுகளும் கூட்டாக இணைந்து வெட்டிக்கிளைகளை அழிப்பது குறித்தும் கிருமி நாசினி அடிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீவத்சவா குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா மாவட்டத்தில் உரி என்ற இடத்தில் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி பாதுகாப்பு படையினர் நிலைகள் மற்றும் குடியிருப்புகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர் அப்பகுதியில் நேற்றிரவு முதல் இத்தாக்குதலில் அவர்கள் ஈடுபட்டதாகவும் அதற்கு இந்திய தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்தாக்குதலில் சேதம் குறித்த தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை கடந்த ஒரு வாரத்தில் இப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மூன்றாவது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் பாகிஸ்தான் படையினரின் தாக்குதலை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கும் வகையில் புதிய குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய அத்துமீறிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் பலத்த சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பூஞ்ச் மற்றும் கத்வா மாவட்டங்களில் உள்ள கிராமங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் கடந்த இரு தினங்களாக அத்துமீறி தாக்குதல் நடத்தியது இதில் கிராம மக்களின் வீடுகள் சேதமடைந்தன பல கால்நடைகளும் உயிரிழந்தன பாகிஸ்தான் ராணுவத்தின் இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவ தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது ரஜோரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் பலத்த சேதமடைந்ததாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நள்ளிரவில் அப்பாவி மக்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்தி வரும் இந்த அத்துமீறிய தாக்குதல்களை இந்திய ராணுவம் உன்னிப்பாக கண்காணித்து தக்க பதிலடி கொடுத்து வருகிறது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்தாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஆறாயிரத்து நூற்று அறுபது பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதன் மூலம் குணமடைந்தவர்களின் சதவீதம் நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்கு ஏழாக அதிகரித்துள்ளதாக தகவல் கூறப்பட்டுள்ளது நாட்டில் மேலும் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொன்னூற்று ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத் மாநிலத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினைந்தாயிரத்து நூற்றி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்குவங்க மாநிலத்தில் ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பதினோராயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் மேலும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்து பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதில் முப்பத்தி எட்டு பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் இருபதாயிரத்து எழுநூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது சென்னையில் ஆயிரத்து ஏழு பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தேழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் நேற்று பதினைந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் ஆறு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைவேளைக்கு சிறிய பிறகு செய்திகள் தொடரும் பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினம் பங்கேற்கிறார் தொழிலாளர்கள் நல ஆணையர் ஆர் நந்தகோபால் ஐஏஎஸ் சந்திக்கிறார் பி நிர்மலா மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தண்ணீர் திறந்து வைத்தார் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இதன்படி மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்து பேசினார் முதற்கட்டமாக வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி வீதம் இன்று முதல் தொன்னூறு நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்தார் இதனால் ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூறு ஏக்கர் விளைநிலம் பாசன வசதி பெறும் என்றும் அவர் கூறினார் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தின் பனிரண்டு டெல்டா மாவட்டங்கள் பயனடையும் என்றும் இதனால் ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் மகசூல் ஈட்டப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் தமிழகத்தில் ஊரடங்கு தீவிரப்படுத்தப்படும் என்று வதந்திகள் பரப்புவோர் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரித்தார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நோயாளிகளுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் அப்போது முதலமைச்சர் தெரிவித்தார் குறிப்பாக சென்னை நகர மக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியை மேற்கொள்கின்ற அரசுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை செய்து பின்பற்றுங்கள் அப்பொழுதுதான் இந்த வைரஸ் நோயை தடுக்க முடியும் ஆக இருக்கின்ற சிகிச்சையை வைத்து நம்முடைய மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைய செய்து கொண்டிருக்கின்றோம் எதுக்கென்று எந்த மருந்துமே கிடையாது நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கி தான் அந்த நோயை குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க நம்ம மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்முடைய மருத்துவர்கள் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கிறாங்க கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு அறிவிக்கும் விதிமுறைகளை மக்கள் முழுமையாக கடைபிடித்தால் மட்டுமே கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் தொற்று குறைந்த பின்புதான் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகள் படிப்படியாக திறக்கப்படும் என்று பதிலளித்தார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அதன் அதை பரிசீலிக்கப்படும் அரசு அறிவித்த பிறகு இந்த கொரோனா வைரஸ் தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு இந்த பள்ளியில் படிப்படியாக திறக்கப்படும் சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது இது குறித்த வழக்கு நீதிபதிகள் வினோத் கொத்தாரி சுரேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னையில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் மட்டும் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் சென்னையிலிருந்து வெளியூர் செல்வதற்கான இ பாஸ் முறை நிறுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா நிலைமை குறித்து அரசு நியமித்துள்ள குழு ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மருத்துவ நிபுணர் குழுவின் பரிந்துரைகளின்படி தமிழக அரசு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார் தமிழக சுகாதாரத்துறையின் புதிய செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து மாநில தலைமைச் செயலாளர் கே சண்முகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஜே ராதாகிருஷ்ணன் வருவாய் நிர்வாக ஆணைய செயலாளராகவும் தொடர்ந்து பொறுப்பு வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இப்பொறுப்பில் பீலா ராஜேஷ் வணிக வரித்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம் என்ன என்பது பற்றியும் அவர்களுக்கு வழங்கியுள்ள நிவாரண உதவிகள் குறித்த விவரங்களையும் அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை அடுத்து வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்டு வர விமானங்களை இயக்குவதற்கான நடைமுறைகளை மத்திய அரசு கடந்த ஐந்தாம் தேதி அறிவித்தது இதையடுத்து பல்வேறு நாடுகளிலிருந்து அனைத்து மாநிலங்களுக்கும் விமான போக்குவரத்து துவங்கியுள்ளது ஆனால் தமிழகத்தில் விமானப் போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் மத்திய அரசின் உத்தரவை மீறும் வகையில் தமிழக அரசு விமானங்களை இயக்க தடை விதித்துள்ளதால் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் நாடு திரும்ப முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார் மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்டு வர ஏதுவாக தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார் நீதிபதிகள் வினோத் கோத்தாரி மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்டு வர மத்திய அரசு நடைமுறைகளை வகுத்துள்ள போதும் தமிழகத்தில் விமானங்கள் தரையிறங்க அனுமதி மறுக்கப்படுவதாக குறிப்பிட்டார் இதையடுத்து வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களின் விவரங்கள் இதுவரை இயக்கப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கை எஞ்சியுள்ளவர்களை மீட்க மத்திய அரசு என்ன திட்டம் வைத்துள்ளது போன்ற விவரங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழக விமான நிலையங்களில் தரையிறங்க எத்தனை விமானங்களுக்கு அனுமதி கோரப்பட்டது என்பது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் முகக்கவசங்களுக்கான உற்பத்தி மற்றும் விற்பனை தொடர்பான விதிமுறைகளை உருவாக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதை அடுத்து பல்வேறு வகையான முகக்கவசங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன முகக்கவசங்களின் விலை தரம் மற்றும் உற்பத்தி செய்யும் நிறுவனம் காலாவதியாகும் தேதி ஆகியவற்றை குறிப்பிடுவது போன்ற விதிகளை உருவாக்கக் கூறியும் எந்த வகையான முகக்கவசங்களை எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதுவரை முகக்கவசம் அணியாமல் செல்பவர்களிடம் அபராதம் வசூலிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அதில் கோரப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வினோத் கோத்தாரி சுரேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முகக்கவசம் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு என விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக இரண்டு வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை இரண்டு வாரத்திற்கு தள்ளி வைத்தனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பு இல்லை என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தை திறந்து வைத்த அவர் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன்களை விவசாயிகள் மற்றும் மகளிருக்கு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஆலந்தலையில் ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவு அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஈரான் நாட்டில் உள்ள தமிழர்களை அழைத்து வருவதற்காக கப்பல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் இருபத்தி ஒராம் தேதி அந்த கப்பல் வந்து சேரும் என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு குறிப்பிட்டார் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் மலர்விழி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு உறுதிமொழி செய்து வைக்கப்பட்டது தர்மபுரி மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் இருபத்தி இரண்டு சிறப்பு பயிற்சி மையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது ஒன்பது வயது முதல் பதினான்கு வயது வரை மீட்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் இந்த மையத்தில் கல்வி பயின்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வேடந்தாங்கல் சரணாலயத்தின் சுற்றுப்பகுதியாக உள்ள ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவை எந்த வகையிலும் குறைக்கக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேடந்தாங்கல் பறவைகள் வாழ்விடப் பகுதியை ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் என்ற சுற்றளவுக்கு சுருக்குவதற்கான திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அந்த பகுதிக்குள் சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற எந்த தொழிற்சாலைகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக பாமக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை தலைமைச் செயலாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தாங்கல் சரணாலயத்தை வகைப்படுத்தும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் எந்த தொழிற்சாலையையும் அனுமதிக்கக் கூடாது என்று தமிழக அரசை அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அரியலூரில் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆகியோர் ஆய்வு செய்தனர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அலுவலக கட்டிடங்கள் குடியிருப்புகள் அமையவுள்ள இடம் மற்றும் வரைபடங்களை அவர்கள் பார்வையிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் மருத்துவக் கல்லூரி கட்டிடம் கட்டுவதற்கான பணி ஓரிரு நாட்களில் தொடங்கும் என தெரிவித்தார் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கொரோனா பரிசோதனை மையங்களில் வைரஸ் தொற்று பரிசோதனை மேற்கொண்டாலே அந்த தனிநபர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் அனுமதி பெற்ற பரிசோதனை மையங்களின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது அக்கூட்டத்தில் பேசிய ஆணையர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் அனுமதி பெற்ற முப்பது பரிசோதனை மையங்கள் உள்ளன என்று தெரிவித்தார் மேலும் வைரஸ் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள ஆறாயிரம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று கூறிய ஆணையர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ள அனைத்து வழிமுறைகளையும் பரிசோதனை மையங்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்து ஆறு லட்சத்தை தாண்டியுள்ளது இதில் நான்கு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் முப்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இருபது லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஒரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரையில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து எண்பத்தி ஆறாக உள்ளது பிரேசிலில் எட்டு லட்சத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி ஓராயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர்

ஏழாயிரத்து பேர் நோய் தொற்று காரணமாக கொரோனா தொற்றை ஒழிக்கும் புதிய மருந்தின் இறுதிக்கட்ட பரிசோதனை அமெரிக்காவில் அடுத்த மாதம் மேற்கொள்ளப்பட உள்ளது உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் கொரோனா தொற்றை ஒழிக்கும் புதிய மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் இறுதிக்கட்ட பரிசோதனை அடுத்த மாதம் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் தேசிய சுகாதார கழகம் இந்த இறுதிக்கட்ட பரிசோதனையை மேற்கொள்ளவிருப்பதாகவும் சுமார் முப்பதாயிரம் பேரிடம் இந்த மருந்து பரிசோதிக்கப்படவிருப்பதாகவும் அமெரிக்க விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் பிரேசில் நாட்டிலும் தடுப்பு மருந்தின் இறுதிக்கட்ட பரிசோதனை ஒன்பதாயிரம் பேரிடம் அடுத்த மாதம் மேற்கொள்ளப்படவிருப்பதாக பிரேசில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவலாவில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஆம்பூர் மற்றும் கூடலூரில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்காக உள்நாட்டு உற்பத்தி நுகர்வு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஏழு சதவீதமாக உயர்வு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் முழு ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமனம் பீலா ராஜேஷ் வணிக வரித்துறை செயலாளராக மாற்றம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்